வரும் நேரம் என் ஜீவன் விண்ணை காணும். பாலை நிலம் போல உலர்ந்த என் வாழ்வில் உயிரின் நதியாக வாரும். பாலை நிலம் போல உலர்ந்த என் வாழ்வில் உயிரின் நதியாக வாரும். எழுவா வருவா இதயம் நிறைவா, என் கண்ணீரை மாய்த்து நீ நலமாக்குவாய். விண்ணக அப்பமேவா விண்ணின் மழையாய் எனில் வாழவா. விண்ணக அன்பே உன்னக கனியே உயிரே உணவே இறைவா. விண்ணக அப்பமேவா அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கிறோம். திரு அவை நடுவில் அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியினால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். சீராக்கின் ஞான புத்தகம் 15வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை. அன்பானவர்களே, கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நினைவு கூறுகிற இந்த நாளில், அந்த அந்தோணியார் உரிமை சொத்தாக பெற்றுக்கொண்டவர் இந்த நற்கருணை நாதர். அவர் மீது கொண்ட பக்தி, அவர் மீது கொண்ட அளவில்லாத அன்பு, அவர் மீது கொண்டிருந்த முழுமையான ஈடுபாடு அவரை கோடான கோடி அற்புதங்கள் செய்வதற்கான வல்லமையை அது தந்தது. தீய சக்திகளை விரட்டியடிக்கவும், நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் நலம் பெறவும், காணாமல் போன பொருட்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கவும் ஆற்றலையும் வல்லமையும் தந்தவர் இந்த நற்கருணைநாதர் தான், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இதோ எளிய அப்ப வடிவிலே வீற்றிருக்கிற இவரிடத்திலிருந்துதான் வல்லமை ஊற்றெடுக்கிறது, இவரிடமிருந்துதான் சக்தி வெளிவருகிறது. அந்த சக்தியை ஆற்றலை வல்லமையை பெற்றுக்கொண்ட அந்தோணியார் கோடி அற்புதங்களுக்கு சொந்தமானார். நாமும் கூட இந்த நற்கருணைநாதரை உரிமையாக்கிக் கொள்ளுகிறோம் என்றால், கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய பரிந்து பேசுதல் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சவால்களை போராட்டங்களை நம்மால் எதிர்கொள்ள முடியும். தீய பழக்க வழக்கங்களும் தீய சக்திகளும் நம்மை நெருங்காத வண்ணம் ஆவியின் வல்லமை நம்மிடமிருந்து வெளிப்பட்டு அவற்றை தடுக்கும், அவற்றை விரட்டி அடிக்கும். நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்கின்ற ஏராளமான நன்மைகளை நம் குடும்பத்திற்கு செய்து கொண்டிருக்கிற நற்கருணைநாதரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்தோணியார் நம்மோடு உடன் இருக்க இந்த நாள் நமக்கு நிறைவான ஆசீர்வாதமான நாளாக அமைய ஜெபிப்போம். இணைந்து இறையாட்சியின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். இதயம் வளமான நிலமாக்குவோம்,
இறையை உணவாக்க நிறையாகும் நிலை வாழ்வை நுகரும் நேரம் இறை மனித சங்கம நேரம் விண்ணக அப்பமேவா விண்ணின் மழையாய் எனில் வாழவா விண்ணக அன்பே உன்னத கனியே உயிரே உணவே இறைவா விண்ணக அப்பமேவா